ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, துபாயில் தேரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் விற்கிற இடம். ஃபர்னிச்சர் மட்டும் சொல்ல முடியாது, லைக் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்கே வந்து கிடைக்கும். லைக் டேபிள், சேரு, டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி. ஈவன் நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் ஏதாவது பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சேரு, டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே செகண்ட் ஹேண்டடாக கிடைக்கும். ஐ மீன் லைக் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரியே இருக்காது, அப்படியே புதுசு மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீசேல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அதை வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து புதுசு மாதிரியே கூட இருக்கும். பட் ஆனால் அங்கே அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக விற்கிறது எல்லாமே வந்து வந்து ரீசேல் ப்ராடக்ட்ஸ். ஐ மீன் என்ன சொல்லுது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே ரீயூஸ்டு தான், எல்லாமே செகண்ட் ஹேண்டட் தான். பட் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும், நிறைய கடை இருக்கும். ஆனால் மேட்ரு என்னென்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். ஸோ வந்து நிறைய கடை இருக்கும். ஒரு இப்போ வாஷிங் மிஷின்னா அதுக்கே ஒரு நிறைய கடைகள் இருக்கும். ஸோ வந்து வீட்டில் ஃபர்னிச்சர், டேபிள், கட்டில் அந்த மாதிரினா அதுக்கும் நிறைய கடைகள் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு முடிஞ்சவரிலும் எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு கடையை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறேன். ஆனால் என்னென்னா அங்கே எல்லாருமே வந்து பாகிஸ்தானிஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வந்து பேரம் பேச தெரியும், ஹிந்தியில் பேரம் பேச தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா பேரம் பேச தெரிய ஃப்ரெண்டு, ஹிந்தியில் பேச தெரிய ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் நீங்கள் கூட வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா எல்லாராலையும் வந்து ஒரு மாலில் போயிட்டு ஒரு ஏசி, ஒரு டேபிள், சேர் எல்லாமே வந்து வாங்க முடியாது. இங்கே எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி யூஸ்டு ப்ராடக்ட்ஸு, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம போகும்போது சில பேர் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 6 months யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1 year யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொருள் வந்து அந்தளவுக்கு டேமேஜாக ஆகிருக்காது, அது பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்த புதுசில் அவர் வாங்கி வச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து செகண்ட் ஹேண்டட் தான். பட் அது கூட எல்லாமே ரொம்ப நாள் வரக்கூடிய ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஒரு டேபிள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். வந்து ஒரு டேபிளும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கபோர்டும் வாங்கலாம் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன். பட் ஆக்சுவலி நான் எதுவும் வாங்கலை. பட் அங்கே என்ன இருக்குது, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஸோ அங்கே என்ன தான் இருக்குது, அங்கே எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ எவ்வளோ பார்கின் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அட்மாஸ்பியர் செக் பண்ணுறதுக்காக தான் வந்து நாங்கள் போனோம். பட் ஆனால் அங்கே அவ்வளோ கடைகள் இருக்குது, அவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாமே வந்து பார்க்க புதுசு மாதிரியே இருந்தது. அது அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். சொல்லும் போது அவங்க விலை கொஞ்சம் முன்ன பின்ன தான் சொல்லுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் வாத திறமையில் பேசி வாங்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, அந்த காட்டு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செட்டாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கபோர்டு. ஸோ அந்த கபோர்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டு, அதுக்கான சேரு, சைடில் வைக்கிற டேபிள், அது எல்லாமே வந்து செட்டாக தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் எதையுமே நம்ம க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன கடை அப்படிங்கிறதுனால முடிஞ்சாலும் நான் வெளியில் நின்று எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வந்து கவர் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து என்னால் பண்ண முடியும். நான் பண்ணி எடுத்து இது வந்து நான் வீடியோவாக வந்து பண்ணியிருக்கேன். சில பெரிய பெரிய பொருட்கள் வந்து வெளியிலேயே வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கூட யூஸ்டு ப்ராடக்ட் தான். பட் ஆனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அது வந்து அழுக்காயிடக்கூடாதுன்னு அந்த பாலித்தீன் கவர் மாதிரி போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் காட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி டேபிள். ஸோ அந்த அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வைக்கிற அந்த வார்ட்ரோப், அது மாதிரிலாம் கூட நிறைய விஷயம் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணணும், பட் ஆனால் வந்து ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா, இல்லை பேச்சுலராக இருக்கீங்க, 1-2 ஐட்டம்ஸ் தான் தேவைப்படுது, பட் ஆனால் அவ்வளோலாம் காசு இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டட் பொருள் விற்கிற இடத்துக்கு போகலாம். ஆக்சுவலி ஆன்லைனில் கூட அது அவைலபிளாக இருக்கும். டுபிசெல்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஆப் இருக்குது, அதுலேயும் செகண்ட் ஹேண்டட் பொருள் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணி எது வேணுமோ செக் பண்ணிவிட்டு அந்த கன்சர்ன் ஓனருக்கு கால் பண்ணி ஈவன் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நேரில் போய் அந்த ஃபர்னிச்சரையோ இல்லை ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வாங்குறீங்களோ அதை போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணால் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து போகிறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷாப்பில் போயிட்டு நல்லா கண்டிஷனாக இருக்கா எல்லாமே அப்படின்னு செக் பண்ணி பார்த்து கூட வாங்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் செட்டு, ஒயிட் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து வாட்ரூப் ஒயிட்டு, அப்புறம் சைடில் வைக்கிற டேபிள் எல்லாமே. உங்கள் வீடு ஒருவேளை ஒயிட் செட்டில் வந்து உங்களோட பெட்ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த மாதிரி ஷாப்லாம் வரலாம். நிறைய கடையில் வந்து ஒயிட் செட் ஃபுல்லாகவே இருந்தது, ஆனால் அது வந்து செட்டாக தான் கொடுப்பாங்க, தனியாக தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்தியன் மென்டாலிட்டிக்கு நல்லா ஒயிட் பெட்ரூமுக்கு போடவே மாட்டேன், ஈஸியாக அழுக்காயிடும்ன்றனால. டேபிள் மாதிரினா கூட பரவாயில்ல, கபோர்டுனா பரவாயில்ல, பெட்டுனா ஈஸியாக வந்து ஒயிட் அழுக்காயிடும், அதனால் நான் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணல.
அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே ஒரு செட்டு. இந்த கீழே இருக்க டேபிள் அப்புறம் மேலே இருக்க மிரர் எல்லாமே ஒரு செட்டு. அப்புறம் இது வந்து ஒரு தனி செட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப அழகாக இருந்தது, பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில். பட் தனியாக தர மாட்டேன்ட்டாங்க. இது வந்து ஃபுல் செட்டாக தான் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க போல், அதே மாதிரி ஃபுல் செட்டாக தான் வந்து விற்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நிறைய ஐடியா கிடச்சிது. ஓகே, வீடு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபர்னிச்சர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாற்றலாம். ஆக்சுவலி நான் கிச்சனுக்கு இந்த மாதிரி ஒரு கபோர்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் போனேன். இந்த கபோர்டு ஆக்சுவலி அங்கே 300 சொன்னாங்க. நாங்கள் வாங்குகிற மென்டாலிட்டியில் போகல, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்துட்டு வரதுக்கு தான் போகணுங்கிறதுனால அதை நாங்கள் வாங்கலை. அப்புறம் இது வந்து லாக்கரு, அந்த கைரேகை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு லாக்கரு. அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏதாவது ஆஃபீஸ் வெக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட செட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் யாராவது ஒரு சின்ன லெவல் ஆஃபீஸ் செட் பண்ணுறாங்க, இல்லைனா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேர் வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது நினச்சிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டியே இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்கக்கிட்ட நல்லா நம்ம பார்கெயின் பண்ணி நிறைய விஷயம் வந்து இங்கே நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ நிறைய வெரைட்டி வந்து முடிஞ்சவளும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்குற ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேராவில் போயிட்டு இந்த யூஸ்டு ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நெட்லேயே வரும். ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய கபோர்டு, சேரு, கம்ப்யூட்டர் டேபிள், இந்த இதிலே வந்து செகண்ட் ஹேண்டு ரிப்பேர் பண்ணுற லேப்டாப் கடை அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இல்லை செகண்ட் ஹேண்டடாக லேப்டாப் வாங்குறது கூட இடம் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் அடுப்பு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே ரிப்பேர் பண்ணி தருவாங்களான்னு தெரியல, ஆனால் அங்கே வந்து ரிப்பேர் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க. இன்கேஸ் நம்ம செகண்ட் ஹேண்டடாக வாங்கும் போது அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்களே அதை வந்து எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா ஷோ பீஸில் வைக்கிறாங்க. அதனால தான் அது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து லேப்டாப் ஹோல்சேல் ரீட்டெயில் அதுக்கப்புறம் ரிப்பேர்லாம் கூட பண்ணித்தராங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரலும் அந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்க எல்லா ஷாப்பையும் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்குற யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை. பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.